நாம் நகரங்களை எழுப்புதல் அடைய செய்தால் நாடு முழுவதிலும் அதன் பலன்கள் எதிரொலிக்கும் என்று கூறி அநேக நகரங்களில் எழுப்புதல் தீயை பற்ற வைத்தவர்தான் டிஎல் மூடி. அமெரிக்காவில் உள்ள நார்த் ஃபீல்ட் என்னும் பகுதியில் பிப்ரவரி 5 1837 பிறந்தார். அவரது தகப்பனார் ஒரு பெரிய விவசாய பண்ணைக்கு உரிமையாளராக இருந்தாலும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதின் காரணமாக மனைவியையும் இளம் வயதான 7 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் பரிதாபமான நிலையில் விட்டுவிட்டு மரணமடைந்தார். விதவை தாயார் பிள்ளைகளை தேவ பயத்திலும் பக்தியிலும் வளர்த்ததினால் குடும்பத்தினர் அனைவருமே தேவ ஆலோசனைக்கு இசைந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டனர். டிஎல் மூடி சபையில் நடக்கும் ஞாயிறு பள்ளிக்கு செல்ல தவறினதே இல்லை. இவர் அதிகம் படித்தவர் அல்ல. குடும்பத்தின் வறுமை நிலையினால் 7வது வரை மட்டுமே அவரால் படிக்க முடிந்தது. 14 வயதிலிருந்து செருப்பு கடையில் வேலைக்கு சேர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தவர். ஒரு நாள் எட்வர்ட் கிம்பல் என்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதின் அவசியத்தை கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட தன் வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தவர். அதன்பின் இவர் ஒவ்வொரு நாளும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற பாரம் நிறைந்தவராய் மாறினார். அதனால் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து 1858 சுமார் 1200 இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஞாயிறு பள்ளி நடத்தினார். இந்த ஞாயிறு பள்ளி 6 ஆண்டுகளுக்கு பின்பு சிகாகோவில் ஒரு சபையாக மாறியது. அந்த சபைதான் மூடி மெமோரியல் சர்ச் என்று இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. டிஎல் மூடி அவருடைய ஊழியத்தின் துவக்க காலத்தில் சில ஊழிய நண்பர்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஹென்றி வார்லே என்ற அவருடைய நண்பர், தேவனுக்காக முழுவதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதனை கொண்டு தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் இன்னும் பார்க்கவில்லை என்று கூறினார். உடனே டிஎல் மூடி, ஆண்டவரே உமக்கு தேவை ஒரு மனிதன்தான் என்றால் அம்மனிதனாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கதறினார். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறிப்போனது. ஊழியத்தின் வேகம் அதிகரித்தது. ஆத்தும பாரம் அவரை அதிகமாய் அழுத்த துவங்கியது. ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை தேவனுக்காக ஆதாயம் செய்யும் மாபெரும் சுவிசேஷகனாய் மாற்றியது. அதன்பின் 1873 பிரிட்டிஷ் தீவுகளில் சுவிசேஷம் அறிவிக்க அழைக்கப்பட்டார் மூடி. அவர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தமது வல்லமையுள்ள பிரசங்கத்தின் மூலம் அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பினார். 1875 அமெரிக்காவில் ஏற்பட்ட உள்நாட்டு போர்க்காலத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் தேவைப்பட்டது. இதை அறிந்த மூடி இராணுவ முகாம்களுக்கு சென்றும் பிற நற்செய்தி கூட்டங்களை நடத்தியும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். மேலும் மூடி அமெரிக்காவின் எல்லா இடங்களிலும் சென்று உலக பொருள்களையும் செழிப்பையும் பணத்தையும் தேடிக்கொண்டிருக்கும் மக்களை ஆவிக்குரிய இரட்சிப்பை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றி சிந்திக்கும்படி தூண்டி எழுப்பினார். தனது 2 ஆண்டு ஊழிய பயணத்தின் போது இவர் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று பிரசங்கித்து அமெரிக்கா திரும்பிய போது மாபெரும் எழுப்புதல் வீரராக மாறினார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். இவர் தேவனுக்காக அதிகமாக உழைத்து ஒரு நாளைக்கு 6 பிரசங்கங்களை பிரசங்கித்தும் ஒரு வருடத்திற்கு சுமார் 270 பிரசங்கங்களை பால்டிமோர் நகரில் பிரசங்கித்தும் இருந்தார். பிரசங்கம் செய்யும் ஊழியர்களை பயிற்றுவிக்க வேண்டிய அவசியத்தை மூடி உணர்ந்ததின் மூலமாக 1887 டிஎல் மூடி பைபிள் ஒர்க் இன்ஸ்டிடியூட்டை துவங்கினார். அது இன்றும் அமெரிக்காவின் மிக பிரபலியமான வேதாகம கல்லூரியாக காணப்படுகிறது. நான் மாம்சத்தில் மரணமடைந்த அடுத்த வினாடி முதல் இன்னும் பரிபூர்ண ஜீவனுடன் கிறிஸ்துவுடன் வாழ்வேன் என்று தனது இறுதி நாட்களில் சொன்ன இவர் 1899 டிசம்பர் 1 தமது நிச்சய அழைப்பை பெற்றார். தனக்காக முற்றிலும் அர்ப்பணித்த மூடியின் மூலமாக பல 1000 ஊழியர்களை எழுப்ப தேவன் சித்தமானார். படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியை தேவன் ஒரே நேரத்தில் லட்சங்களுக்கு பயன்படுத்த துவங்கியதற்கு காரணம் அவருடைய அர்ப்பணமே. இன்றும் தேவன் தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கும் நபர்களை பயன்படுத்த ஆசையாயிருக்கின்றார். நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலோடும் 2016 போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது.
இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக திறப்பிலே நிற்கும் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது. இங்கு பிடிஹெச் 3.5 வருடங்களும் எம்டி 2 வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது. 2020-21 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 8667732765, இணையதள முகவரி www.sonsofthunder.in. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.